வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் தொடங்கியது 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம். தடைக்கால நிவாரணம் வழங்க மீனவர்கள் கோரிக்கை. புதுச்சேரி அரசு நடத்தும் கடற்கரை திருவிழா, கண்ணை கவரும் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி. முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கிய நிலையில் 50,000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலையில் தடைக்காலத்திலேயே மீனவர்களின் நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வங்கக்கடல் பகுதியில் மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் வளத்தை பாதுகாக்க வலியுறுத்தி 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களுக்கு வந்து சேர்த்தது. அதேபோன்று 1,000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 8,000-க்கும் மேற்பட்ட மோட்டார் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகுகளும் இன்று காலை முதல் கடலுக்குள் செல்லவில்லை. இதனால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களில் மீன்கள் கையாளும் பணிகள் நடைபெறாததால் மீன் பதப்படுத்தப்படும் பணிகளும் நிறுத்தப்பட்டு மீன்பிடி துறைமுகங்கள் அனைத்தும் மூடப்பட்டது. கடலுக்குள் செல்லும் 50,000 மீனவர்கள் மீன்கள் பதப்படுத்துதல், ஏற்றுமதி செய்தல், மொத்த விற்பனை செய்வோர் என 1,00,000-க்கும் மேற்பட்டோர் 61 நாட்களுக்கு வேலை இழக்கின்றனர். ஆகவே இந்த மீன்பிடி தடைக்காலத்தின் போது அரசு வழங்கும் தடைக்கால நிவாரணத்தை தடைக்காலம் தொடங்கிய உடனே புதுச்சேரி அரசு வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்று வரும் கடற்கரை திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக நடைபெறும் கடற்கரை திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 2 ஆண்டுகளாக கொரோனா தாக்கத்தால் வெளியில் வர முடியாமல் இருந்த மக்களை ஈர்க்கும் விதமாகவும் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாகவும் புதுச்சேரி அரசு 4 நாட்கள் நடைபெறும் கடற்கரை திருவிழாவை நடத்துகிறது. இந்த விழாவை காண தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். விழாவின் ஒரு பகுதியாக ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, பெங்களூரு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100-க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் ஆடை வடிவமைப்பாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் புதிய அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணிக்கூண்டு அருகே முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பிரகாஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினரை இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் பிரகாஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினருக்கு பூச்சண்டி கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய தேர் திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
அரியங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய 108 ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த வியாழனன்று சங்கராபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு அம்மாவுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தினமும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதன் ஒரு பகுதியாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சடல் மற்றும் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அடைப்பாளராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தேர் வீதி உலாவினை துவக்கி வைத்தார். இதில் இப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். மேலும் இவ்விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் அன்னதானம் வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமல ஜோதி, பொருளாளர் வரதப்பன், கலையரசி, கண்ணன் உள்ளிட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர்களும் பொதுமக்களும் செய்திருந்தனர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தாலு கல்வி அறக்கட்டளை சார்பில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 136th பிறந்தநாள் விழா வகுப்பு விமரிசையாக புதுச்சேரி முழுவதும் பல்வேறு தரப்பினராலும் கொண்டாடப்பட்டது. இதனிடையே முத்தாலு அறக்கட்டளை சார்பில் அம்பேத்கர் மணிமண்டபம் மற்றும் சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு அறக்கட்டளை நிறுவனர் முத்தாலு வெங்கடேசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். இந்த சந்திப்பின் போது முத்தாறு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் மூசுடு தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி தெற்கு மாநில செயலாளர் UC ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி தெற்கு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான UC ஆறுமுகம் தனது பிறந்தநாளை கொண்டாடினார். அதன் ஒரு பகுதியாக மாநில செயலாளர் சுரேஷ் தலைமையில் முதலியார்பேட்டை சிவக்கோவில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாகவும் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு அபிஷேக பாக்க பகுதியில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கூட்டமைப்பின் மாநில தலைவர் ரோக் அருள்தாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அவர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் உலக கல்வி தினமாக அறிவித்த ஐநா சபைக்கு தங்களது கூட்டமைப்பு சார்பிலும் தாழ்த்தப்பட்ட மக்களின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என பாராளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் விடுத்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு தேசிய விடுமுறை நாளாக அறிவித்ததன் காரணமாக அவர்களுக்கும் கூட்டமைப்பு சார்பில் இந்தியாவின் ஒட்டுமொத்த தலித் மக்கள் சார்பிலும் நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் கலைமணி, கௌரவ தலைவர் திருமால், பேரவைத் தலைவர் முருகையன், அமைப்பு செயலர் பொன்வேல், நகர தலைவர் ஆதிகேசவன், செயல் தலைவர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்.
புதுச்சேரி சட்டி தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உலகத்தரம் வாய்ந்த ரெவல்யூஷன் உடற்பயிற்சி கூடத்தை காவல்துறை ஆய்வாளர் திறந்து வைத்தார். புதுச்சேரி செட்டு தெருவில் அமைந்துள்ள நவீன உபகரணங்களை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த ரெவல்யூஷன் உடற்பயிற்சி கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை ஆய்வாளர் கணேஷ் கலந்து கொண்டு உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்து நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்படுவதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டி ஸ்ட்ரீட்ல ரெவல்யூஷன் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு, யூனிக்காக இருக்கு. ஆஃபர் பண்ணியிருக்காங்க, 45% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு நிறையவே இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே பாருங்க. பாகூர் தொகுதி கன்னியக்கோவில் மன்னாதீஸ்வரர் ஆலய குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் தொகுதி கன்னியக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுறை பச்சை மாரியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் உற்சவர் மற்றும் பரிவார மூர்த்திகளின் கோபுரங்கள் புதிதாக கட்டப்பட்டது. இதற்கான கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மங்கள பூஜை, விக்னேஸ்வர பூஜை, வாசு சாந்தியுடன் முதல்கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான இன்று கோ பூஜையுடன் இரண்டாம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் 9 மணி அளவில் கடன் புறப்பாட்டு, 10 மணி அளவில் உற்சவ மூர்த்தி, வடக்கு ராஜ கோபுரம் மற்றும் பரிகார மூர்த்திகளின் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. விழாவில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் குமரேசன் குடும்பத்தினர் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். பொதுமக்களின் கவனத்திற்கு உங்கள் நகைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அருகாமையில் பெண்கள் புதுச்சேரி உமன்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் எஜுகேஷன் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்திய குறைந்த செலவில் வீடு கட்டும் திட்டத்திற்கான பூமி பூஜை விழாவில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உமன்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் என்ஆர் நகர் வில்லியனூர் மற்றும் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் எஜுகேஷன் ஞானப்பிரகாசம் நகர் ஆகிய இரு நிறுவனங்கள் இணைந்து குறைந்த செலவில் வீடு கட்டும் திட்ட பூமி பூஜை விழா, சிறு தொழில், குடும்ப விவசாயம், கால்நடை வளர்ச்சி போன்ற பல்வேறு திட்ட துவக்க விழா நடத்தப்பட்டது. விழாவில் வேர்ல்ட் நிறுவன தலைவர் சத்யபாமா, ரைஸ் நிறுவன தலைவர் ரோஸ் விக்டர், ரோஸ் நிறுவன தலைவர் திருமால் மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவர் பெருமாள் கணேவராஜ் மற்றும் கிராம நிர்வாக பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய ஆலயத்தில் நடைபெற்ற 15ஆம் ஆண்டு லட்சதீப விழாவில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யின் பூரணாங்குப்பம் கிராமத்தில் 32 அடி உயர ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு லட்சதீப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஆஞ்சநேய ராமதூத ஹோமம் மற்றும் பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ ராமர் ஆஞ்சநேயர் ஆகியோருக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களும் செய்யப்பட்டது. அர்ச்சனைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் இந்த ஆலயத்தில் லட்ச தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தனர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மணவெளி தொகுதி அதிமுக நிர்வாகி குமுதன், புருஷோத்தமன் மற்றும் ஊர் தலைவர்கள், பக்தர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். சைடுல போயிடுங்க.
ஆலை தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். புதுவை சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் கடலூர் சாலையில் உள்ள பாரதி மில் அருகில் ஒன்று கூடினர். அங்கிருந்து ஊர்வலமாக ஆலையோட்டில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு அவரது முன்னிலையில் ரத்ன சபாபதி, புருஷோத்தமன், தெய்வநாயகன், கண்ணதாசன், பாலசுப்ரமணியன் ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். பின்னர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நிதுவை தொகைகளையும் பெற்று தந்த அசோக் பாபு சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் செல்வம், நகர மாவட்ட பொறுப்பாளர் ரத்னவேல், மாநில விவசாய அணைத் தலைவர் புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் 131வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 131வது பிறந்தநாள் விழா பல்வேறு தரப்பினராலும் விமர்சையாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சைதராப்பட்டு சந்திப்பில் கொண்டாடப்பட்டது. ஊசுடு தொகுதி பொருளாளர் திருமாநம்பி, பழங்குடியினர், விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் சத்தியமூர்த்தி, தொழிலாளர் விடுதலை முன்னணி ஊசுடு தொகுதி அமைப்பாளர் வில்லாளன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில கவர நாயுடு சமூக அறக்கட்டளையின் ஆண்டு விழா மற்றும் புத்தாண்டு விழா ஸ்ரீ அரங்க ராமானுஜர் பஜனை மடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ ரங்க ராமானுஜர் பஜனை மடத்தில் புதுச்சேரி மாநில கவர நாயுடு சமூக அறக்கட்டளையின் ஆண்டு விழா மற்றும் புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது. அறக்கட்டளையின் புதுச்சேரி மாநில தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் அசோக், மோகன், செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் முன் வகித்தனர். கூட்டத்தில் 2021-2022 ஆண்டிற்கான வரவு செலவுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புது பஞ்சாங்கம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். புதுச்சேரியில் தொடங்கியது 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம். தடைக்கால நிவாரணம் வழங்க மீனவர்கள் கோரிக்கை. புதுச்சேரி அரசு நடத்தும் கடற்கரை திருவிழா, கண்ணை கவரும் ஆடை அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சி. முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.